அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம். மீனவர் காலைப்பதிவுகளாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் தற்பொழுது நேட்டோவின் கூட்டம் முடிவடைந்த பின்னர், நேட்டோ கூட்டத்துக்கு முன்னர் உக்ரைன் எப்படியும் நேட்டோவில் இணைத்துக் கொள்ளப்படுமா என்ற கேள்விகள் எழுந்த நிலையில், தற்பொழுதுக்கு உக்ரைன் நேட்டோவில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று வெளியான முடிவுகள் இந்த போர்க்களத்தில் எவ்வாறான அதிர்வலைகளை ஏற்படுத்தும், இந்த போரில் ரஷ்யா உக்ரைனுக்கு எவ்வாறான இராயதந்திர ரீதியிலான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகின்றோம். இந்த நிலையில் நேட்டோ கூட்டம் முடிவடைந்த பின்னர் உக்ரைனுக்கு பல்வேறுபட்ட ஆயுத உதவிகளை அறிவித்திருக்கின்றார்கள் நேட்டோ நாடுகள். இருந்த போதிலும் நேட்டோ இராணுவ கூட்டணியில் உக்ரைன் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் நேட்டோ மாநாட்டின் பின்னர் களமுனை எப்படி இருக்கின்றது என்ற விவரங்களையும் இது சார்ந்த உலக நிகழ்வுகளையும் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ரஷ்ய உக்ரைன் களமுனையில் குறிப்பாக கிளாஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா வழங்குவதற்கு பல்வேறுபட்ட நாடுகள் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நட்பு நாடுகளே இந்த பல ஆயுதங்களை வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்த நாடுகள் கூட 120 மேற்பட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்ட கிளாஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா வழங்குவது போர்க்களத்தில் பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தும், எனவே தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்ற கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் அதனை மீறி அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் ஒப்புதல் பெற்ற பின்னர் கிளாஸ்டர் குண்டுகள் உக்ரைன் இராணுவத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பயன்படுத்தப்படும் என உக்ரைன் இராணுவம் அறிவித்துள்ள நிலையில், நேற்றைய தினம் மாஸ்கோவில் பத்திரிகையாளரை சந்தித்த ரஷ்ய அதிபர் புடின் ஒரு பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். எங்களிடமும் போதுமான கொத்து குண்டுகள், கிளாஸ்டர் குண்டுகள் கையிருப்பில் இருக்கின்றன. ரஷ்யாவின் கொத்து குண்டுகள் போதுமான அளவு கையிருப்பில் இருப்பதாகவும், உக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு எதிராக எந்த ஒரு இடத்தில் இந்த கிளாஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக இந்த கிளாஸ்டர் குண்டுகளை நாமும் பயன்படுத்துவதற்குரிய தார்மீக உரிமை எமக்கு இருக்கின்றது. எனவே எங்களிடம் இந்த கிளாஸ்டர் குண்டுகள் இருந்தாலும் கூட நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். ஆனால் உக்ரைன் ரஷ்ய படைகளுக்கு எதிராக இந்த கொத்து குண்டுகளை பயன்படுத்தினால் அடுத்த நொடியே நாங்களும் இந்த குண்டுகளை பயன்படுத்துவோம். உக்ரைனில் உள்ள இருப்பை விட எங்களிடம் அதிகளவான கையிருப்புகள் இருக்கின்றது என்று ஒரு கருத்தை புடின் தெரிவித்திருக்கின்றார். இது உண்மையில் வெறும் பேச்சுக்காகவோ மிரட்டலுக்காகவோ கூறப்பட்டதல்ல. ரஷ்யாவிடமும் கொத்து குண்டுகள், கிளாஸ்டர் ரக குண்டுகள் ஏற்கனவே இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஒரு சில இடங்களில் ரஷ்யா அதை பயன்படுத்தியிருந்தாலும் பெரிய அளவில் அந்த கிளாஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தவில்லை என்பதும் இங்கே உற்று நோக்கக்கூடிய விடயம். இந்த நிலையில் உக்ரைன் இந்த குண்டுகளை பயன்படுத்தினால் அடுத்த நொடியே நாங்களும் இந்த ஆயுதங்கள், இதைவிட பயங்கரமான ஆயுதங்களை போர்க்களத்துக்குள் கொண்டு வருவோம் என்ற செய்தி புடினிடமிருந்து நேரடியாக தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து கிரீமியாவினுடைய செவஸ்டபோல் துறைமுகத்தை இலக்கு வைத்து உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் மிகப்பெரும் தாக்குதலை நடத்த முற்பட்ட போது, அங்கிருந்த 8 ஆளில்லா ட்ரோன் விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக செவஸ்டபோல் துறைமுகத்தினுடைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கின்றார். கிரீமியா, செவஸ்டபோல் துறைமுகம் போன்றவற்றை இலக்கு வைத்து ரஷ்யா பல தடவைகள் பல தாக்குதல் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இருந்த போதிலும் தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக சிறப்பான முறையில் செவஸ்டபோல் துறைமுகத்தை நோக்கி வந்த 8 ட்ரோன்களையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றோம் என ரஷ்யாவினுடைய சார்பில் தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவினுடைய போரை ஆதரிக்கக்கூடியவர்கள், போர்க்களத்தில் ரஷ்யாவுக்கு இராணுவத்துக்கு சார்பான செய்திகளை வெளியிடக்கூடியவர்கள், ரஷ்ய தேசியவாதத்துக்கு ஆதரவான பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்குதல்கள், படுகொலை முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்ய புலனாய்வுத்துறை குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். உயர்மட்ட ஊடக பிரமுகர்கள் மீதான படுகொலை முயற்சிகளை தாம் முறியடித்திருக்கின்றோம். இருந்த போதிலும் ஒரு சில இடங்களில் சிலர் காயப்படுத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் எனவும், இவர்களை கொல்வதற்கு சதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டு மாஸ்கோ நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்குகளை எதிர்கொள்வதாகவும், இவர்களுக்கு பின்னால் உக்ரேனிய ஆதரவு சதி அடிப்படையில் தான் 2 பத்திரிகையாளர்களை கொலை செய்ய முயன்றார்கள் என்பதை எங்களுடைய புலனாய்வு பிரிவின் விசாரணையில் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். எனவே ரஷ்யாவினுடைய பத்திரிகையாளர்களை கொலை செய்ய முற்படுபவர்கள், அவர்களை தாக்குதல் மேற்கொண்டு காயப்படுத்துபவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மாஸ்கோ நீதிமன்றமும் வலியுறுத்தியுள்ள சூழ்நிலையில், பலர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே தாக்கப்பட்ட கொலை முயற்சியில் ஈடுபட்ட பத்திரிகையாளர் மீது நபர்கள் மீது வழக்கு நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், இவர்கள் மீது
கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரஷ்யாவினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இராணுவம் ரஷ்ய அரசின் போர் நடவடிக்கைகளை கண்டித்து அல்லது அவற்றுக்கு அவதூறு ஏற்படுத்துவதாக தெரிவிக்கக்கூடிய ஊடக செய்திகளை வெளியிடுபவர்கள் மீதும் மிக கடுமையான நடவடிக்கை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பும் ரஷ்யாவினுடைய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் வெளியாக இருக்கின்றது. அடுத்து வேகனர் படையினுடைய நிலை, அவர்கள் பெலாரஸ் வந்தார்கள், ரஷ்யாவுக்குள் சென்றார்கள், இல்லை ரஷ்யாவில் தான் இருக்கின்றார்கள், புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமரசம் ஏற்பட்டுவிட்டது என பல செய்திகள் தொடர்ச்சியாக வேகனர் குரூப் தொடர்பாக இந்த கிளர்ச்சியின் பின்னர் இந்த ஒரு மாத காலத்துக்குள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில் தற்பொழுது வேகனர் படைப்பிரிவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அண்டை நாடான பெலாரஸுக்கு சென்று விட்டார்கள் என்பதை உக்ரைனினுடைய எல்லை பாதுகாப்பு சேவை படை உறுதிப்படுத்தியுள்ளது. வேகனர் படையினுடைய ஒரு தொகுதி அணியினர் கனரக வாகனங்களில் சென்றிறங்கியிருப்பதாகவும் எத்தனை எண்ணிக்கையில் இந்த நபர்கள் சென்றார் என்றது தெரியாவிட்டாலும் கூட பெலாரஸுக்குள் தற்பொழுது வேகனர் படையின் பெருமளவான உறுப்பினர்கள் சென்று விட்டார்கள் என்பதை உக்ரைனுடைய எல்லைப்படை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் வேகனர் படையினுடைய அடுத்த கட்ட இலக்கு என்ன, அடுத்த கட்ட செயல் திட்டம் என்ன, அவர்கள் ரஷ்யாவுடன் இணைந்து ஏதாவது செயல் திட்டங்களை மேற்கொள்வார்களா அல்லது தனித்து செயற்பட போகின்றார்களா, பெலாரஸ் அரசுடன் இணைந்து ஏதாவது செய்யப்போகின்றார்களா என்பதெல்லாம் மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஆப்பிரிக்காவில் செயற்படக்கூடிய வேகனர் குரூப் படைகளினுடைய சமூக வலைத்தளங்கள் சில மீண்டும் இயங்கு நிலைக்கு வந்திருப்பதாகவும் பல வேகனர் குரூப்பினுடைய தனிப்பட்ட சமூக வலைத்தளங்களும் முற்றாக முடங்கியிருந்த நிலையில் அவையும் இயங்கு நிலைக்கு வந்திருப்பதால் வேகனர் குரூப் அடுத்து ஏதோ நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகின்றார்கள், அது எங்கிருந்து எப்போது யாருக்கு எதிராக என்ற விடயங்கள் தான் தெரியாமல் இருக்கின்றன. இந்த நிலையில் பெலாரஸுக்குள் வேகனர் படைகளினுடைய நகர்வு முற்றாக சென்று கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து மிக முக்கியமான விடயமாக ஜப்பான் கடலில் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து மிகப்பெரிய இராணுவ பயிற்சியை நடத்த உள்ளதாக சீனா மற்றும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தூதரகங்கள் அறிவித்திருக்கின்றன. ஜப்பான் கடலில் மூலோபாய கடல்வழி தாழ்வாரங்களின் பாதுகாப்பை பராமரிக்கும் நோக்கத்துடன் கூட்டு இராணுவ பயிற்சி நடக்கும் என பீஜிங்கும் மாஸ்கோவும் அறிவித்திருக்கின்றார்கள். வடக்கின் இலக்கு 2023 என்று அழைக்கப்படும் இந்த பயிற்சி சீன மக்கள் விடுதலை இராணுவமும் ரஷ்ய படைகளும் மேற்கொள்வார்கள் எனவும் ரஷ்யாவினுடைய விமானப்படை விமானங்கள் ரஷ்யாவினுடைய கப்பல் படை கப்பல்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்காக ஜப்பான் கடல் பகுதியை நோக்கி சென்றிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே சீனா தாய்வான் மீது படையெடுப்பு ஒன்றை மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக தென்கொரியாவும் ஜப்பானும் அமெரிக்காவுடன் நெருங்கி செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் இந்த நிலையில் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஜப்பான் கடல் பகுதியில் ஒரு பாரிய இராணுவ பயிற்சியை கடல்வழி மற்றும் வான்வழியில் மேற்கொள்ள இருப்பது பல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோ ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் பல கருத்துக்கள் பல நகர்வுகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட சீனா தன்னுடைய நட்பு ரீதியிலான ரஷ்யாவின் நடவடிக்கைகளிலும் இராணுவ கூட்டணிவிலும் எந்த மாற்றமும் இல்லை என்பதைப் போல தொடர்ச்சியாக தங்களுடைய நடவடிக்கைகளை வழக்கமாக இங்கே மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. எனவே சீனா ரஷ்யாவின் பக்கத்தில் தான் தற்போதும் இருக்கின்றார்கள் என்பதை இவர்கள் செய்யப்போதும் இந்த பயிற்சி வெளிக்காட்டியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் பலவும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஆஸ்திரேலியனுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய நீதி சட்ட திருத்தத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் மீண்டும் வெடித்திருக்கின்றது. டெல்லவியூ ஜெருசலேம் மற்றும் பல்வேறுபட்ட நகரங்களில் தீவிர வலதுசாரி அரசாங்கத்தின் நீதித்துறை மறுசீரமைப்புக்கு எதிராக மீண்டும் மக்கள் போராட்டம் பெருமளவில் வெடித்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிலையில் நெதன்யாகு நீதித்துறை மறுசீரமைப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என இஸ்ரேல் அரசுக்கு நெருக்கமான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலவும் கூட கோரிக்கை விடுத்த போதிலும் அவர் இந்த நீதி மறுசீரமைப்பு திட்டத்தில் விடாப்பிடியாக இருப்பதால் அங்கு நிலைமை சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றது. மீண்டும் மக்கள் போராட்டம் பாரியளவில் வெடித்தால் இவருடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் அளவுக்கு நிலைமை செல்லுமென இஸ்ரேலினுடைய மொசாட் அதிகாரிகள் ரகசிய தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து கொரியாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக 15 மேற்பட்ட வாகனங்கள் சுரங்கப்பாதைகளில் திடீரென சிக்கிக் கொண்டதால் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கடுமையான கனமழை காற்று வெள்ளம் காரணமாக பல சாலைகள் முடங்கியிருப்பதாகவும் சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த வாகனங்களில் பலர் பலியாக இருக்கலாம் எனவும் 10 மேற்பட்ட உடல்களை அந்த சுரங்கப்பாதைகளுக்கு இடுக்கிலிருந்து மீட்டிருப்பதாக மீட்பு படையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தென்கொரியாவில் ஏற்பட்ட இந்த சுரங்க விபத்து மற்றும் கனமழை வெள்ளம் காரணமாக
மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அரசு அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் ரஷ்ய உக்ரைன் களமுனையிலும் உலக அரங்கிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மேலான கருத்துக்களை கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சந்துரு. வணக்கம்.